வணக்கம் நண்பர்களே. புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மாகாளி அமாவாசையில் சதுரகிரி மலை மீது இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசனம் செய்வதற்காக காலையில் 6:30 மணிக்கெலாம் நம்ம தானிப்பாறைக்கு வந்தாச்சு. அமாவாசை போன்ற நாட்களில் வந்து சதுரகிரிக்கு வரக்கூடிய பக்தர்கள் கூட்டம் வந்து அதிகமாகவே இருக்கும். ஆனால் இது மாகாளி அமாவாசைங்கிறதுனால கூட்டம் பார்த்திங்கன்னா வழக்கத்தை விட அதிகமாகவே வந்திருக்காங்க. நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 7:15 ஆயிடுச்சு. இப்போ தான் உள்ளே போகிறதுக்காக வாசலவே திறந்து விட்டுருக்காங்க. நாங்கள் போகிறப்பவே எங்களுக்கு முன்னால் ஒரு 500 பேர் காத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் போனதுக்கப்புறமும் எங்களுக்கு முன்னாடி கூட்டம் நிறையா வந்தது. எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வந்து இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம மலை ஏறவே ஆரம்பிச்சிருக்கோம். நேற்று இரவு மழை பெஞ்சிருக்குங்க. மழை பார்த்தீங்கன்னா ரொம்ப பசுமையாக குழு குழுன்னு இருக்குங்க. வழுக்குப்பாறையில் கூட்டம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். சங்கிலிப்பாறை ஓடையில் பார்த்தீங்கன்னா முழுங்கல் அளவுக்கு தண்ணி போயிட்டுருக்குங்க. தண்ணியோட இறைச்சல் சத்தம் உங்களுக்கும் கேட்கும்னு நினைக்கிறேன். போன முறை வந்தப்போ கூட இவ்வளோ பசுமையாக இல்லைங்க. இந்த தடவை பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக குழு குழுன் இருக்குங்க. மழை பெஞ்சதுனால இந்த நடைபாதையில் இருக்கக்கூடிய கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈரமாக இருக்குங்க. அது மேலே நடக்கவே முடியல. கால் வச்சோன்னா வழுக்கிற மாதிரியே இருக்குது. வயசானவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு தான் மலை ஏறி வந்துட்டுருக்காங்க. போட்டோ இல்லை, இது வீடியோ. டாடா காமிங்க. ஹாய், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன சேனல்? ஜிபி தமிழ் ரீலாக்ஸ். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. மகாலிங்கம் வேலு. கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால வேகமாகவும் நடக்க முடியலங்க. ஒருத்தர் பின்னால் ஒருத்தர்னு மெதுவாக தான் நடக்க வேண்டியதாக இருக்குது. ஏழரை மணிக்கு நடக்க ஆரம்பிச்சு 9:30 மணிக்கு பிளாவடி கருப்பசாமி கோயிலுக்கு வந்திருக்கோம். நாம் இப்போ கோயிலுக்கு வந்தாச்சு. முதல்ல சுந்தர மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேலே இருக்கக்கூடிய சந்தன மகாலிங்கத்தை தரிசனம் செய்ய போகிறோம். நாம் வாங்கிட்டு வரக்கூடிய வெத்தலை, பாக்கு, பத்தி, சூடத்தோட நிலைமையை பாருங்கள். எல்லாமே குப்பை தொட்டிக்கு தான் போகுது. இதை வாங்குறதுக்கான காசை பெசாமல் வந்து கோவில் உண்டியலில் போடுங்க. கோவிலுக்காவது போய் சேரட்டும். நம்ம சாமி பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு 45 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே கூட்டம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், தலைவாசல் வரைக்கும் போயிடுச்சுங்க. ஏன்னா இப்போ தான் கீழேருந்து நிறைய பேர் மேலே ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு முறை நம்ம சதுரகிரி வரும்போதும் ரொம்ப சிரமப்பட்டு தான் சாமி தரிசனம் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சாமி சன்னதியில் வந்து வரிசையை ஒழுங்குபடுத்தாமல் கண்ணா பின்னான்னு விட்டுறாங்க. இதனால் வயசானவங்க, பெண்கள், குழந்தைகள்னு கூட்ட நெரிசலில் சிக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாமியை பார்க்க வேண்டியதாக இருக்குது. கோவில் நிர்வாகம் இதனை சரி செஞ்சு ஒரு பாதுகாப்பான சூழலில் சாமி தரிசனம் செய்ய வசதி பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரத்தில் கூட்டம் பார்த்தீங்கன்னா மலை மலைன்னு அதிகமாகிடுச்சிங்க. இப்போ வருஷம் வந்து கோவிலோட நுழைவாயில் இருக்குது பாருங்கள். அடுத்ததாக நம்ம இப்போ சந்தன மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணுறக்காண்டி போயிட்டுருக்கோம். இங்கே கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரியல, மேலே போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து கூட்டம் கொஞ்சம் மிதமாக தாங்க இருக்குது.
இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய பாதை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு ஒரு வாழைத்தோப்பு வழியாக வரக்கூடிய பாதை. போன முறை நம்ம இந்த வழியாக தான் வந்திருந்தோம். இந்த முறை அனுமதி இல்லையா என்னன்னு தெரியல, யார் இந்த பாதையில் வரல. இப்போ நம்ம சந்தன மகாலிங்கம் கோயிலிருந்து தவுசிப்பாறையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேகத்தை பாருங்கள், கரு கருன்னு நிற்கிது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். மழை வர்றதுக்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம கீழே போக பார்க்கணும். அன்னதானத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டம் பயங்கரமாக இருக்குங்க. இந்த கூட்டத்தில் சாப்பிட்டு நம்ம கீழே இறங்கணும்னு வச்சிங்களேன், கீழே போகிறதுக்கு தாமதமாயிரும். அதனால் கீழே போய் எங்கேயாவது நம்ம அன்னதானம் சாப்பிட்டுக்கலான்ட்டு இப்போ நம்ம நடக்க ஆரம்பித்தாச்சு. மலை லேசாக தூர ஆரம்பிச்சிருச்சு. கோரகர் கோயிலில் வந்து தண்ணி வந்தாலும் வந்துருன்ட்டு அங்கே வந்து தரிசனத்துக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உள்ளே இருந்தவங்களையும் வெளியேற்றிட்டாங்க. மழை அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட கீழே இறங்க வேண்டியது இருக்குது. மணி வந்து பார்த்திங்கன்னா 1.5 மணி. இன்னும் பார்த்திங்கன்னா கீழே இருந்து மேலே தரிசனத்துக்காக வர்றவங்க வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஏத்தாப்பில் இருக்கக்கூடிய மலை உச்சியில் வந்து மழை பயங்கரமாக பெஞ்சிட்ருக்குங்க. மலையோட இறைச்சல் சத்தம் வந்து அதிகமாக இருக்குது, உங்களுக்கும் கேட்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் தாங்க மழை பெஞ்சு, அதுக்குள்ளே அந்த சங்கிலிப்பாறை ஓடையில் வரக்கூடிய நீர்வரத்து அதிகமாகிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணி போகுதுன்னு. ஐயோ, ஒரு அம்மா கீழே விழுந்துட்டாங்க, உள்ளே இறங்குறேன்ட்டு. நீ பாருங்கள், காலையில் வந்து தண்ணி வந்து முழுங்கால் அளவுக்கு இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு அளவுக்கு போயிட்டுருக்கு. வழுக்குப்பாறையிலையும் அதிக இறைச்சல் சத்தத்தோடு தண்ணி போயிட்டுருக்கு. நீ பாருங்கள், சாதாரணமாகவே இந்த வழுக்குப்பாறையை கடந்து போகிறதுன்றது ஒரு சவாலான விஷயமா இருக்கும். மழை வேறு பெஞ்சிருக்கா, பாறை வழுக்கிற மாதிரி இருக்குது. மாங்கனி ஓடையில் நீர்வரத்து அதிகமாக இல்லை, இனிமேல் தான் வரும் போல் தெரியுது. ஒரு வழியாக நனைஞ்சிக்கிட்டே நம்ம இப்போ மலையடி வரத்துக்கு வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள், மலையோட அழகை பாருங்கள். அவ்வளோதாங்க, மேலே ஏறுறதுக்கு அனுமதி இல்லை. 11:30 வந்து மேலே ஏறுவதற்கான அனுமதி வந்து கொடுக்கல. வெறிச்சோடி கிடக்கு பாருங்கள் கீழே. காரை நிறுத்துறதுக்கு இடம் இல்லாமல் நிறைய பேர் காரை ரோட்லேயே விட்டுட்டு மலை ஏறிட்டாங்க. கீழே இருக்கக்கூடிய அருள்ஜோதி அன்னதான மண்டபத்தில் அன்னதான சாப்பாடை முடிச்சுட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பித்தாச்சு. நீங்களும் இந்த மாகாளி அமாவாசையில் சதுரகிரிக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட அனுபவம் எப்படி இருந்ததுன்னு நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓம் நம சிவாய. நன்றி.